வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யூடியூபர் எம்கேல ஆரோட் விற்பே நல்லா இருப்பேன் சொல்லி நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, எஸ் அப்கோர்ஸ் கிராக்கர்ஸ் அன்பாக்சிங் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். டைட்டில் இருந்து அம்மையில பார்த்துட்டு தான் கண்டிப்பா நீங்க எல்லாருமே வந்து உள்ள வந்து வந்திருப்பீங்க. ஸோ இது என்ன டைம், இட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஏன்னா தீபாவளிக்கான ட்ரெஸ்ஸு பலகாரம் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே ஆக்சுவலாக செய்ய வந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிராக்கர்ஸ் அன்பாக்சிங் பண்ணி ஒரு மூணு விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து எனக்கு தெரிஞ்சது, அந்த மூணு விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் டெஸ்ட் பண்ணி குவாலிட்டியை வந்து தெரிஞ்சுக்கிட்ட போகிறோம். ஸோ இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து வெடி எங்கேருந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகாசியில் தான் வந்து வாங்கியிருக்கேன். எஸ் வெடினாலே சிவகாசி தானே. ஸோ சிவகாசியில் அம்மன் கிராக்கர்ஸ் அப்படின்னு ஒரு ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம வந்து அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து பண்ணி இப்போ நம்ம வந்து பண்ணால் அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ எனக்கு வந்து பண்ணால் ப்ராடக்ட் வந்து டூ டேஸில் வந்து பண்ணால் ரிசீவ் வந்து ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்குமே வந்து பண்ணால் சேம் அதே மாதிரி தான் வந்து பண்ணால் ஆகும். ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீடெயில்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்ஸ் எல்லாமே வந்து பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, செக் பண்ணி பாருங்க. ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அவங்ககிட்ட வந்து பண்ணால் நிறைய ஆஃபர்ஸ் வந்து பண்ணால் போயிட்டு இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் பண்ணி வந்து பண்ணால் அந்த ஆஃபர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து வெளியே வந்து ஆர்டர் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து அவங்க பேக்கிங் பண்ணுறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு லைவாக ஷோ பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா பேக்கிங் பண்ணுறதை வந்து வீடியோ எடுத்து வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. எல்லாமே வந்து பார்த்தா அப்டேட்டே வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வந்து இருப்பாங்க. ஸோ இப்போ வாங்க அன்பாக்சிங் பார்க்கலாம். இப்படி தான் நம்ம பேக்கேஜ் ரிசீவ் பண்ணோமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. அவங்க வந்து பார்த்தா வேற ஒரு பேக்கிங்கில் தான் வந்து பார்த்தா பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் அதை அப்படியே இன்னொரு பேக்கிங் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா நான் அது ஆர்வத்தில் வந்து அன்பாக்ஸ் பண்ணி வந்து பார்த்தேன். நம்ம வீட்டில் ஹாரி பாட்டர் இருக்கான் பார்த்தீங்களா. ஸோ அவன் வந்து பார்த்தா பிரித்து மேஞ்சிட்டான் எல்லாத்தையும் சொல்ல போனால். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நான் வந்து எப்படி பேக்கேஜ் ரிசீவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ரிசீவ்ட் மை பேக்கேஜ். எதுக்கு நம்மளுக்கு இங்கிலீஷ்லாம். ஸோ சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேக் மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ பேக்கேஜ் எந்த விதத்துலையும் அவுந்தரக்கூடாது அப்படின்னு சொல்லி அண்ட் செலோட்டிஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ நம்ம பேர் அண்ட் வண்ணார்பட்டை அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காங்க. ஸோ எஸ் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக்கேஜ் ரிசீவ் பண்ணேன். சேஃபாக தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா வெடியுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஸோ இதுக்கு உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நைட் கிராக்கர்ஸாக வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது உள்ளே வந்து ஃபிட் பண்ணல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து உங்களுக்கு வந்து தெரியுது. நான் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து எடுத்து வந்து பார்த்துட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சங்கராஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட்லேருந்து வர்ற ஹாலோவின் அப்படின்னு ஒரு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் அந்த பிக் ஷாட்னு சொல்லுவாங்களா மேலே போய் அடிக்கிறது. ஸோ அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது நான் ஸ்டார்டிங்கே ஏன் இதை வந்து முதல் காமிக்கேன் அப்படின்னா நீங்கள் முதல் ஏற்கனவே இதை வந்து பார்த்துட்டீங்க. ஸோ அங்கே பார்த்தாலே வந்து தெரியும் நிறைய பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இது வந்து ஹாலோவின் ரெட்னு போட்டிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி தான் வெடிக்கும் நம்புவோம் நம்ம. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திரி வச்ச மாடல் தான். ஸோ திரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம டாப்பில் இந்த இடது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பிளாஸ்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பேஸில் வந்து ஒரு சரௌண்டிங்கில் ஒரு மூணு நாலு கல் வச்சுட்டே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெடிங்க. ஸோ அவங்களுமே வந்து அதான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஹாலோவின் ரெட்டை நம்ம சைடில் வச்சுட்டு இந்த பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர் அப்படின்னு ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4x4 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும் போதே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் இதில் இருக்க நிறைய கிராக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் வந்து மொதல் தரம் வந்து பார்க்கேன். ஸோ நம்ம மொதல் ஒன்றுனா வந்து வெளியெடுத்து பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு மொதல் தரம் பார்க்குறது வந்து என்னது அப்படின்னா இந்த 4x4 கிராக்கர்ஸ் ஒரு கார் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறாங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் கரெக்டாக ஓப்பன் பண்ணிடுவோமா. ஒரு ஏன்னா பேக்கிங் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செலோ டைப் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா திரி வச்ச மாடல் தான். எனக்கு தெரிஞ்சு என்னது அப்போனா இது வந்து ரவுண்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சங்கு சக்கரம் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு சைடுமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் அது இருக்குது. ஸோ இது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். இதை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 5 பீஸ் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம இந்த வீடியோட கடைசியில் வந்து ட்ரை பண்ணி வந்து பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து என்னது அப்படின்னா, ஸோ இந்த ரவுண்டான விஷயம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பி மத்தா வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை வந்து பண்ணணும். ஸோ வாட்டர் குயின் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோ பார்த்ததில் வந்து இது என்னது அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஸோ இதில் வர்ற அந்த மேலே வர அந்த புஷு புஷுன்னு வரும் பார்த்தீங்களா, புஷுவான மாதிரி. ஸோ அதில் வந்து கை வச்சா எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன், பட் ஐ எம் நாட் ஷுர் ஓகேங்களா. ஸோ நான் அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிறேன். ஸோ நான் கேட்டுட்டு இந்த வீடியோட கடைசியில் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். 90% எனக்கு வந்து அதாக தான் தெரியுது. ஏன்னா இன்றைக்கு கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராக்கர்ஸ் வீடியோ வந்து பார்த்தேன். ஸோ இதில் வந்து கை வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. ஸோ அடுத்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ மேலே போய் வெடிக்கிற ஸ்கை ஷாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னது வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சேம் அதே பிராண்டு தான், சில்வர் அப்படின்னு ஒரு பேர் வந்து பார்த்தா போட்டிருக்கு. மேபி ஒயிட் கலரில் வரலாம்னு நினைக்கிறேன். இதை நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம். இதோட பேக்கிங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அந்த
எப்படி சொல்ல இந்த காஸ்ட்லியான கிராக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த கலர் லுக் அண்ட் ஃபினிஷ் வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து அப்படியே தெரியுது. ஸோ இது வந்து பார்த்தா ஒயிட் கலரில் தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவுமே நம்மளுக்கு வந்து பார்த்தா தெரிய வச்ச மாடல் தான். ஸோ சின்னதாக இருந்தாலுமே நம்ம வந்து பார்த்தா சப்போர்ட் வச்சு தான் வந்து பார்த்தா வைக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளோட சேஃப்டி, ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் ஒரு சைடில் ஒரு ரெண்டு மூணு கல் வச்சு வச்சா தான் வந்து பார்த்தா இதெல்லாம் வந்து சேஃபாக வந்து பார்த்தா நம்மளால் வெடிக்க முடியும். ஏன் அப்படின்னா நம்ம திரி ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து திரி வைக்கும் போது சப்போஸ் லைட்டாக ஸ்லாண்டிங்கில் சரிஞ்சிட்டா கூட இது மேலே வர்ற ஃபோர்ஸில் மொத்தமாக கூட சரியிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் சைடில் சப்போர்ட் வச்சு எப்போவுமே நீங்கள் வந்து வைங்க. ஸோ நம்ம கிராக்கர்ஸ் வாங்கினவங்க கிட்ட வந்து பார்த்தா நான் வந்து கேட்டேன், ஸோ இது வந்து அந்த மாதிரியா அப்படின்னு கேட்டேன். எஸ் இது வந்து பார்த்தா அந்த டைப் தான், பட் ரொம்ப பக்கத்தில் போய் வந்து பார்த்தா வைக்கக்கூடாது. ஸோ இது சில்ட்ரன்ஸ்லாம் வந்து பக்கத்தில் நின்னாங்க அப்படின்னா இது வந்து பார்த்தா சேஃபாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாங்க. இதில் வந்து பார்த்தா கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா அவர் சொல்லிட்டாரு, பட் ரொம்ப பக்கத்தில் வந்து பார்த்தா வைக்கக்கூடாது. இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தா வைக்கக்கூடாதான். கொஞ்சம் தூரமாக வச்சுருந்தீங்க, அதாவது சில்ட்ரன்ஸ்லாம் பக்கத்தில் இருக்காங்க, சப்போஸ் காற்றுல வந்து நம்ம மேலே படுது அப்படின்னா இது வந்து சேஃப் தான். அடுத்து வந்து பார்த்தா டெஸ்கோ டியோ அப்படின்னு ஒரு பிராண்ட்லேருந்து வர்ற ஒரு புஷ்வானம் வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தா ரெட் கலர். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதோட பேக்கிங் எல்லாமே வந்து பார்த்தா செம்ம சூப்பராக வந்துருக்கு. எதுவுமே நம்மளுக்கு வந்து என்ன சொல்ல ஒரு சைடில் டேமேஜ் ஆனாது அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தா இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ நான் மொதல் மொதல் பார்த்தேன்னா இந்த 4x4 நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த 4x4 வந்து பார்த்தா நம்ம வந்து மொதல் பார்த்துருக்கோம். அண்ட் வெடியில் அது புஷ்வானத்தில் வந்து பார்த்தா கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மேட்ரு வந்து பார்த்தா இப்போ தான் நான் வந்து கேள்விப்படுறேன். டெஸ்கோ டியோ மாதிரி வந்து பார்த்தா நம்மளுக்கு இன்னொன்றுமே வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ரெட் ஃபேண்டசி அப்படின்னு வந்து பார்த்தா போட்டுருது. ஸோ இது வந்து பார்த்தா இதோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தா சின்ன சைஸில் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தா ரெண்டு கலர் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க, ரெட் அண்ட் க்ரீன் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தா அந்த மேலே எப்படி அந்த சீல்டு பேக்கில் தான் வந்து பார்த்தா இருக்குது. நான் ஆர்வ கலரில் நிறைய இது வந்து பார்த்தா வீடியோவில் காமிக்கிறதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி வந்து காமிச்சிட்டேன். ஏன்னா வெடினாலே நம்மளுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதனால் ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க வேறு வேறு கலரில், பட்டர் ஸ்காட்ச் அண்ட் வெனிலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தா சின்ன புஷ்வானம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தா சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தா கோல்டன் கலர் பிக்சர் வந்து போட்டிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தா ஒயிட் வந்து போடுறது. எல்லாமே ஒரே கலராக இல்லை ஒவ்வொன்றும் வேறு வேறு கலராக அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா எனக்கு வந்து தெரில. ஸோ இந்த பட்டர் ஸ்காட்சில் வந்து பார்த்தா எல்லாமே உள்ளே இருக்க ரேப்பிங் எல்லாமே ஒரே கலரில் தான் வந்து பார்த்தா இருக்குது, பட் வெனிலாவில் வந்து பார்த்தா வேறு வேறு கலர் வந்து இருக்குது. ஒவ்வொரு இதுலேயும் பிக்சர் வந்து பார்த்தா வேறு வேறு வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தா நான் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தா கம்பி மத்தா வச்சு தான் வந்து பார்த்தா வைக்கணும். ஸோ அந்த டாப் இதில் வந்து பார்த்தா நம்ம கம்பி மத்தா வைக்கும் போது அந்த இதில் வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து இந்த புஷ்வானம் வந்து வரும். ஸோ இது காம்பேக்டாக வந்து இருக்குது. நான் இந்த சைஸில் இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்ததில்லை. ஸோ சின்ன புஷ்வானம் வந்து பார்த்துருக்கேன், பட் ரவுண்ட் ஷேப்பில் நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் தான் வந்து இதை பார்க்குறேன். இதிலே வந்து பார்த்தா பட்டர் ஸ்காட்ச் அண்ட் வெண்ணிலான்னு ஒன்று பார்த்தா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெண்ணிலா வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்குது. இந்த விஷயம் வந்து பார்த்தா நான் இப்போ தான் முதல் தடவை வந்து பார்க்குறேன். ஸோ இது வந்து பார்த்தா ஒரு ஜூஸ் கேன் மாதிரி வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே திரி இருக்குமா கம்பி மத்தா வச்சு வைக்கணுமா எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. இதை இப்போ பெருசாக சப்போஸ் ஒரு வேளை இதை ஆயிரமோன்னு எனக்கு பயமாக வந்து இருக்குது. ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்தா ஒரு ஜூஸ் கேன் மாதிரியே நம்மளுக்கு வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க அந்த இதில். ஸோ இதுவுமே வந்து பார்த்தா புஷ்வானம் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும் இந்த ஸ்பார்க்லிங் மாதிரி வந்து எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ மெர்சி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா போட்டிருக்காங்க. ஸோ இது நான் வந்து பார்த்தா முதல் தடவை வந்து பார்க்குறேன். ஸோ அடுத்து நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ சின்ன சின்னதாக ஒரு நாலு விஷயங்கள் வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தா அந்த புஷ்வானம் மாதிரி தான். இதில் யா ஏதோ ஒன்று நான் வந்து ஓப்பன் பண்ணேன், வெயிட் பண்ணுங்கள். இதே தான் நான் வந்து பார்த்தேன் ஓப்பன் பண்ணி வந்து பார்த்தேன். ஸோ இது வந்து பார்த்தா வித் ஸ்டாண்டே வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து வந்துருது. இதுக்குன்னா நம்ம வந்து ரெண்டு சின்னது பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பார்த்தா இருக்குது. ஸோ இது வந்து இதோட பிரதர் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தா சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தா பிக் சைஸில் ஆக்சுவலாக வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே மேலே வந்து பார்த்தா நம்ம வந்து கம்பி மத்தா வச்சு வைக்கிறது தான். ஸோ நைட் வந்து பார்த்தா கம்பி மத்தா வச்சு வைக்கிறது தான் வந்து பார்த்தா சேஃப். ஏன்னா அதான் வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ பக்கத்தில் வெளி பக்கத்தில் கொண்டு போனாலுமே நம்மளுக்கு வந்து பார்த்தா அந்த ஏரியா வந்து தெரியும். ஸோ இது வந்து பார்த்தா பென்குயின் போட்டிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெட் கலரில் எதுவும் ஒரு பிக்சர் வந்து பார்த்தா போட்டிருக்குது. இதுவுமே வந்து பார்த்தா புஷ்வானம் தான், ஜாஸ்மின் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா போட்டிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளெல்லாம் வந்து பார்த்தா ரெண்டு பீஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே வந்து பார்த்தா தெரியும். சேம் இதுவுமே வந்து பார்த்தா கம்பி மத்தா வச்சு வைக்கிறது தான். பீகாக் டெயில் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தா க்ரீன் கலர் அண்ட் இன்னொன்றுமே வந்து பார்த்தா க்ரீன் கலர் தான் வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ இது இதெல்லாம் வந்து பார்த்தா நான் ஆக்சுவலாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இது வந்து பார்த்தா நல்லாவே வந்து சூப்பராக வந்து பார்த்தா வெடிக்கும். ஹை கலர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய புஷ்வானம் பாக்கெட் வந்து பார்த்தா இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தா அஞ்சு பீஸ் வந்து இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து பார்த்தா இருக்கும். ட்ரை கலர் ஃபவுண்டெயின் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா போட்டிருக்கிறாங்க. ஸோ பார்த்தாலே வந்து தெரியும் ஆரஞ்சு ப்ளூ க்ரீன் அண்ட் ப்ளூ அண்ட் எல்லோ வந்து பார்த்தா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தா ட்ரையாங்கிள் ஷேப்பை தான், புஷ்வானம் ஷேப்லேயே வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தா கம்பி மத்தா போச்சு வைக்கிறது தான். ஸோ இன்னும் வந்து பார்த்தா ஒரு ரெண்டு விஷயங்கள் வந்து பார்த்தா இருக்குது. இது வந்து என்னோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா சொல்லலாம். ஸோ சைரன் அந்த சவுண்ட் விடும் பார்த்தீங்களா. ஸோ அந்த வெடி தான் வந்து பார்த்தா இது. நான் ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணி வந்து பார்த்தேன். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தா ஒரு ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி நிறைய வெடிகளில் வந்து பார்த்தா உள்ள ஸ்டாண்ட் வந்து பார்த்தா இருக்குது ஃபார் அவர் சேஃப்டி. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தா மூணு பீஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் இது ஆக்சுவலாக எப்படி செயல்படும் அப்படின்னா தெரிதான் வந்து பார்த்தா நம்மளுக்கு. ஸோ இந்த ஹோல்ஸ் வந்து ஆக்சுவலாக அங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து ஹை சவுண்ட் வந்து பார்த்தா வரும். ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்தா இந்த சவுண்ட் வந்து பார்த்தா இருக்கும் அண்ட் வெளிச்சமாகவும் நம்மளுக்கு வந்து பார்த்தா வரும். சவுண்டுனா நீங்கள் எதிர்பார்க்காத லெவலுக்கு வந்து பார்த்தா சவுண்ட் வந்து இருக்கும். ஸோ இதையுமே நம்ம வந்து பார்த்தா ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் ப்ராடக்ட் வந்து என்னது அப்படின்னா ஹெலிகாப்டர் அப்படின்னு ஒரு வெடி வந்து பார்த்தா இது. ஸோ இது நான் வந்து பார்த்தா இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை வந்து பார்க்குறேன். ஸோ இது ஆக்சுவலாக எப்படி வச்சு வெடிக்கணும்னு கூட எனக்கு வந்து பார்த்தா சுத்தமாக அந்த ஐடியா இல்லை. ஸோ இதில் ஒரு இதில் வந்து பார்த்தா ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து 5 பீஸ் வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு மேலே வந்து பறக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தா ஆக்சுவலாக தெரியுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே நம்ம வந்து பார்த்தா ட்ரை பண்ணலாம். இப்படி வைக்கணுமா இல்லை இப்படி வைக்கணுமா அப்படின்னு சொல்லி எங்களுக்கே வந்து சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் ஆக்சுவலாக நான் மொதல் மொதல் பார்க்குற விஷயங்கள்லாம் என்னது அப்படின்னா இந்த ஹெலிகாப்டர் நான் வந்து பார்த்தா மொதல் தடவை வந்து பார்க்குறேன். அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தா இந்த ஜூஸ் கேன் வந்து பார்த்தா நான் வந்து மொதல் தடவை வந்து பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் வச்சு நான் வந்து பார்த்தா இதுக்கு முன்னாடி நான் வந்து எதையுமே வந்து பார்த்தது இல்லை. அதுக்கடுத்து வந்து பார்த்தா இந்த 4x4 வந்து பார்த்தா நம்ம வந்து இப்போ தான் மொதல் தடவை வந்து நான் வந்து பார்க்குறேன். வந்து பார்த்தா இந்த வாட்டர் கோயிலும் நான் இப்போ தான் வந்து பார்த்தா மொதல் தடவை வந்து ஆக்சுவலாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ இதை வந்து கையெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஃபார் அ சேஃப்டி ஓகேங்களா. நம்ம பக்கத்தில் வந்து வைக்கும் போது சப்போஸ் நம்ம மேலே படுனா எதுவுமே வந்து ஆகாது. அதுக்குன்னு வேணுக்குனு போய் கையை விட்டு காலை விட்டுக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணணும்லாம் அவசியம் வந்து இல்லை. எல்லாம் தான் வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக ப்ராடக்ட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் என்னதெல்லாம் இப்போ தான் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹெலிகாப்டரில் வந்து பார்த்தா ஒன்று எடுத்து டெஸ்ட் பண்ண போகிறோம் அண்ட் சைரனில் வந்து பார்த்தா ஒன்று எடுத்து டெஸ்ட் பண்ண போகிறோம் அண்ட் 4x4 வந்து பார்த்தா ஒன்று எடுத்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ 4x4 அண்ட் ஹெலிகாப்டர் எனக்கு எப்படி வைக்கணும்னு சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ சைரன் வந்து பார்த்தா எனக்கு வந்து தெரியும். ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ணி வந்து பார்க்கலாம் ஹெலிகாப்டர் சைரன் அண்ட் வந்து பார்த்தா 4x4. ஸோ அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க அப்படி டெஸ்டிங்கும் பார்த்துடலாமா. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஸோ அந்த 4x4 கிராக்கர்ஸ் வந்து பார்த்தா டெஸ்ட் பண்ண போகிறோம் அண்ட் ஹெலிகாப்டர் வந்து பார்த்தா டெஸ்ட் பண்ண போகிறோம் அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தா சைரன் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ஆக்சுவலாக நாங்கள் நேரத்தே வந்து பார்த்தா டெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ அதில் வந்து ஒரே ஒரு விஷயம் என்னது அப்படின்னா ஹெலிகாப்டர் வந்து பார்த்தா நீங்கள் கரெக்டான ஆங்கிள் வந்து பார்த்தா வைக்கணும் ஃப்ளாட்டான சர்ஃபேஸில். 4x4 வந்து பார்த்தா சங்கு சக்கரம் தான். ஸோ ஓகேங்களா ரவுண்ட் அடிக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தா ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சா உங்களுக்கு வந்து வேறு லெவலில் வந்து இருக்கும். ஸோ டெஸ்டிங் பார்த்துக்குவாங்க. திருப்பி வச்சிடும். ஏ டைட்டா டெஸ்டிங் பார்த்துருப்பீங்க. ஸோ நைட் கிராக்கர்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு வந்து பார்த்தா 4x4 வந்து ரொம்பவே வந்து பார்த்தா பிடிச்சிருந்துச்சி. அந்த ஒயிட் கலரில் ஸ்பார்க்லிங் வர்றது வந்து பார்த்தா எனக்கு வேறு லெவலில் பிடிச்சிருந்துச்சு. பின்னாடி அப்பாவுமே இருந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தா சொன்னாங்க. ஸோ நீங்கள் இவங்ககிட்ட ஆர்டர் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்க டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தா ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தா தாராளமாக ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணலாம். ஸோ நிறைய ஆஃபர்ஸ் வந்து பார்த்தா போயிருக்குது. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தா ஆஃபர்ஸ் வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இது ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து பார்த்தா கிராக்கர்ஸ் அன்பாக்சிங் அண்ட் டெஸ்டிங் வீடியோ வந்து பார்த்தா பண்ணியிருக்கோம். நிறைய வந்து டெஸ்ட் பண்ணல. ஸோ எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சால் வந்து பார்த்தா டெஸ்ட் பண்ணோம். ஏன்னா மற்ற எல்லாமே வந்து பார்த்தா மேலே போய் அடிக்கிறது அந்த புஷ்வானம் தான் வந்து பண்ணால் இருந்துச்சு. ஸோ அந்த மூணு தான் நான் வந்து பார்த்தேன். இப்போ மொதல் தடவை வந்து ஆக்சுவலாக நான் வந்து பார்க்குறேன். இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஓகேங்களா. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாரும் இன்ஸ்டாகிராம் ஐடி செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ, பாய்.